வணக்க மக்களே தமிழகம் முழுவதும் அரிசி வாங்கும் ரேசர் நட்டினர்களுக்கு தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அரசுடைய உண்மையான அறிவிப்பை உடனே கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடுவேன் மறந்துடாதீங்க இப்போ சமூக ஊடகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பொங்கல் பண்டிகை வேறு அடுத்த மாதத்துல வரப்போகுது கரெக்டாக சரியாக சொல்ல போனால் இன்னும் ஒரு மாதம் பக்கம் தான் இருக்குது அப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்னென்ன பொருட்கள் தரப் போகிறாங்க தமிழக அரசு அப்படின்னு சொல்லி இப்போ இருந்தே தினம் தினம் புதிய புதிய வதந்திகள் பரவிகிட்டே இருக்குது நண்பா அதாவது நம்ம நம்ம சேனலில் முன்னாடியே சொல்லிருந்தோம் தீபாவளிக்கு எந்த விதமான பொருட்களும் தமிழக அரசு கொடுக்க மாட்டாங்க அப்புடின்னு சொன்னோம் அதே போல் கொடுக்கல இந்த பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபருமே இரண்டாயிரம் கொடுப்பாங்க மூன்றாயிரம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க ஏன்னால் நாடாளுமன்றத்தில் வர வரப்போ காரணமாக நாடாளுமன்ற ஒட்டி அதிகப்படியான பணங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசின் சார்பாக ஆலோசனை கூட்டங்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவுகள் என்றாலும் வெளியிடப்படல அப்படின்னாலுமே ஒரு சில தகவல்கள் மட்டும் கசிந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அனைவருக்கும் ஞாபகம் வர்றது கரும்பு மாட்டுகளுக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஜல்லிக்கட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசு தொகுப்பு எவ்வளவு காசு கொடுப்பாங்க பொருட்கள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி

கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இன்ன வரைக்கும் ஆலோசனைகள் போய்கிட்டு இப்போ தமிழகத்துல மிக்ஜாங் புயல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் பொங்கல் பரிசா கொடுத்திருப்பாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக்ஜாம் புயலின் காரணமாக தமிழக கஜானா காலியாய் மத்திய அரசிடம் உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதாவது புயல் எதுவுமே பாதிக்காத மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய்க்கு மேல் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு சிரமமான விஷயமாக பார்க்கப்படுது அதன் காரணமாக தான் ஆயிரம் ரூபாய் அப்படி மிக்ஜாங் புயல் மட்டும் மட்டும் இல்ல கண்டிப்பாக இரண்டாயிரம் ரூபாய் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கூட கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே கூட சொல்லிட்டு இருக்கலாம் முகையாஸ் பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க